வந்து பாரம்பரிய நெல்லை வந்து ப்ராசஸிங் பண்றோம். எப்படி வந்து நெல்லை தோலை உரிக்கிறோம், இதை கலர் ரைஸ் பத்தி பேசுறேங்க. ஆக்சுவலா கருப்பு கவுனி, பூங்காறு, கருங்குருவை, மாப்பிளை சம்பா எப்படி பண்ற தோல் உரிக்கிறத பத்தி பேசுறேங்க. ஆக்சுவலா ஓகேங்களா, டெக்னிக்கலா பேச ரொம்ப 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 டெக்னிக்கலான ஒரு இன்ஃபர்மேஷனுங்க. இது வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து அந்த நெல் எடுத்த நெல்லை வந்து பாத்தீங்கன்னா வந்து உடையாத எடுத்துடலாம், குறைனை வராது, அவுட்டர் நிறைய வருங்க. ரெக்கவரி ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70-80% கொண்டு வந்துடலாங்க. ரெக்கவரி ரேட் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. ஆக்சுவலா 100 கிலோ நெல் போட்டீங்க அப்படின்னா 75 ரூபா வந்து 80 கிலோ நெல் வந்து அரிசி வந்தது அப்படின்னா விற்கிற மாதிரி உங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி அரிசி வந்தது உடையாத அரிசி கிடச்சுன்னா அது வந்து ரெக்கவரி ரேட்டுங்க, அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லைங்க. அது எப்படி பண்ணுற அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நெல் அறுவடை பண்ணி நீங்கள் வந்து ஒரு மாதம் வந்து உங்களோட நெல்லை வந்து உங்களுக்கு சணல் சாக்கில் பிடிச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா தட்சால் அது வந்து உங்களுக்கு வந்து முதிர்ச்சி அடைஞ்சிரும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோல் இருக்கிற இதெல்லாம் வந்து உங்களுக்கு சத்தெல்லாம் உள்ள இறங்க ஆரம்பிச்சு கலரெல்லாம் உள்ள இறங்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஆர்கானிக் பண்ணுறதுனால வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக வாய்க்கால் தண்ணி விடுறதை, வாட்டர் சோர்ஸ் கிணத்துலேருந்து தண்ணி விடுவோங்க. குட் ஈவினிங் எவரிபடி, ஓகேங்களா. என்னோட பேர் பூபதிகுமார், சாமிநாதன், சத்தர்காட் வலசு, கொடுமுடி வட்டம், ஈரோடு மாவட்டங்க. இது எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னா முத்தூர் காங்கியம் வெள்ளகோயில் ஒரு 5-10-15-20 கிலோமீட்டர் டைமில் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரூர் வெள்ளகோயில் உங்களுக்கு தெரியும், வெள்ளகோயில் காங்கி அப்படின்னா வந்து கோயம்புத்தூர் டு கரூர் இல்லைன்னா வந்து திருச்சி போகிற வழி எல்லாமே அந்த ரூட்டில் தான் இருக்குங்க, ஓகேங்களா. அதனால அந்த தெரியும், அதுலேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்துடுவேன். என்னோட மெயின் இரிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது கீழ்பவானி கூட வாய்க்கால் தண்ணிங்க, ஆக்சுவலாக ஓகேங்களா. உபரி நீர் காலங்கரையான வாய்க்கால் இல்லைங்க, காலங்கரையானு போக எங்களுக்கு 300 நாளைக்கு போக வர தண்ணி தான் எங்களுக்கு, ஓகேங்களா. அதை நான் காட்டில் விடுறது பாரம்பரிய நெல்லைக்கிறோம், ஓகேங்களா. இதை கலர் ரைஸ் பற்றி பேசுகிறேங்க. ஆக்சுவலாக கருப்பு கவுனி, பூங்காறு, கருங்குருவை, மாப்பிளை சம்பா எப்படி பண்ணுற, எப்படி தோல் உரிக்கிறத பற்றி பேசுகிறேங்க. ஆக்சுவலாக ஓகேங்களா, டெக்னிக்கலாக பேச ரொம்ப 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 டெக்னிக்கலான ஒரு இன்ஃபர்மேஷனுங்க. இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அந்த நெல் எடுத்த நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடையாத எடுத்துடலாம், குறைனை வராது, அவுட்டர் நிறைய வருங்க. உங்களுக்கு வந்து ஒரு 75% மேலே வந்து ஒரு ரெக்கவரி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% கொண்டு வந்துடலாங்க. ரெக்கவரி ரேட் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. ஆக்சுவலாக 100 கிலோ நெல் போட்டீங்க அப்படின்னா 75 ரூபா வந்து 80 கிலோ நெல் வந்து அரிசி வந்தது அப்படின்னா விற்கிற மாதிரி உங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி அரிசி வந்தது உடையாத அரிசி கிடச்சுன்னா அது வந்து ரெக்கவரி ரேட்டுங்க, அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லைங்க. அது எப்படி பண்ணுற அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நெல் அறுவடை பண்ணி நீங்கள் வந்து ஒரு மாதம் வந்து உங்களோட நெல்லை வந்து உங்களுக்கு சணல் சாக்கில் பிடிச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா தட்சால் அது வந்து உங்களுக்கு வந்து முதிர்ச்சி அடைஞ்சிரும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோல் இருக்கிற இதெல்லாம் வந்து உங்களுக்கு சத்தெல்லாம் உள்ள இறங்க ஆரம்பிச்சு கலரெல்லாம் உள்ள இறங்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அடுத்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்பாயிலாக பண்ண போகிறோம், இல்லைன்னா பச்சரிசியாக பண்ண போகிறோம். பச்சரிசி அப்படிங்கும் போது வந்து உங்களுக்கு வந்து பதம் வந்து முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் 140 நாளில் அறுக்கணும், 150 நாளில் அறுத்துடணுங்க. அறுத்து கொண்டு வந்து நீங்கள் ஒரு வாரமாக 5 நாளாக வந்து நீங்கள் கட்டி போட்டு நீங்கள் வந்து ஒரு 12-13% வந்து நீங்கள் வந்து மாய்ச்சலில் எடுத்துங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சணல் சாக்கில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே மாய்ச்சல் வெளியே போயிட்டே இருக்கும், உங்களுக்கு 11% இருக்கும் மாய்ச்சல். அதை வந்து பச்சை நல்லா வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து பை லக் உங்களுக்கு வந்து உடையாத இருந்தது அப்படின்னா வந்து யூ கேன் கோ ஃபார் இட் ஆக்சுவலாக, ஓகேங்களா. பச்சை நல்லா பச்சரிசியாக உங்களுக்கு கொடுக்கலாம், ஓகே, தப்பு இல்லை. இதே வந்து உங்களுக்கு வந்து எல்லாரும் பச்சரிசி வந்து சாப்பிட்டா வந்து உங்களுக்கு ஜீரணமாகாது, ஏன்னா குளுட்டமின் நிறையா இருக்கும், குளுட்டன் அலர்ஜி வந்து நிறையா இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி டு சே லைக் நான் வந்து காஸ்ட் பேஸ்ட் எதுவும் சொல்லிங்க, ஐயர் வீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது பச்சரிசி சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து அந்த முன்னாடி சாப்பிட்டு பழக்கம் வந்து டைஜஷன் வந்து அந்த சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்குங்க. சாப்பிட்டாங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நிறைய வீட்டில் ரெட்டியார் வீட்டில் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நிறையா சப்காஸ்ட்லேயே நிறைய பேர் வந்து பச்சரிசி சாப்பிடுவாங்க, ஹோட்டலில் பச்சரிசி தான் போடுவாங்க. ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நம்ம வயிறு டிம்முன்னு இருக்கும். அப்போ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு ஓடுங்க. ஆக்சுவலாக வந்து ரசத்து ஊற்றினா அப்படிங்கும்போது பச்சரிசிங்கிறது, ஓகேங்களா. நமக்கு வந்து இதே வந்து வேக்காடு புழுங்கல் அரிசி போட்டால் நமக்கு வந்து கெட்டியாக வந்து வருவாங்க. ஆக்சுவலாக வந்து குளுட்டன் இருக்காதுங்க, உங்களுக்கு அதில் அலர்ஜி நிறைய பேருக்கு இருக்குங்க. ஆக்சுவலாக டைஜஷன் இருக்கும். ஸோ அது இதில் இருக்க தோல் இருக்கிற எல்லா சத்தும் உள்ள போவாங்க. நிறையா வந்து நீ வேக்காடு போகும்போது சூடு வரும்போது வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் போவாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ ஆஸ் எ விவசாயியாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு அரிசினா வந்து உடையாத வந்து கலர் கரெக்டாக வந்தது அப்படின்னு உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் நல்ல வேல்யூ கிடைக்குங்க ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ இந்த நெல்லை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது பதப்படுத்திட்டு ஒரு மாதம் பதப்படுத்தி என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு ரைஸ் மில், நல்ல ஒரு ரைஸ் மில்லை வந்து செலக்ட் பண்ணிட்டுங்க. அங்கே அவங்கள்ட்ட வந்து ஒரு சம் டெக்னிக்கலாக வந்து இது பண்ணுங்க.
போடுறீங்க, மெஷின்ஸ் வேணும். ஸோ வந்து பச்சை நெல் உடம்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்காடு போடுறீங்க, அப்படி ஆவி விடுறீங்க. ஆவியை நார்மல் வேக்காடுக்கான ஒரு ஆஃப் பாயில் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். ஒன்லி வந்து பச்சை நெல், பச்சை நெல் அப்படின்னு பச்சை நெல்லாம் வறண்டு போன பச்சை நெல், எடுத்து வச்ச நெல்லையே ஆவி விட்டு ஒரு அரை வேக்காடு போட்டுறீங்க. போட்டு நம்ம வந்து அதுக்கடுத்து வந்து தண்ணிக்குள்ள ஊற வைக்கிறது வந்து பண்ண ஆரம்பிக்கிறோங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து உள்ளே விட்டுட்டு ரன்னிங் வாட்டர் அப்படிம்போம். அந்த ரன்னிங் வாட்டர் அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பாலைகள்லாம் வெளியே எடுத்து போடுவாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு மண் இன்னு எல்லாமே இருந்ததுன்னா அதை வந்து ரன்னிங் வாட்டரில் வெளியே எடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு தண்ணிங்க. கருப்பு கவுனிக்கே சொல்கிறேங்களே, ஒரு நெல் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, கருப்பு கவுனிக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு 40 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அரை பாயில் முடிஞ்சுங்களா, ஆவி பிடிச்சி இது பண்ணிடுறோம். அதுக்கடுத்து தண்ணி விட்டு ஒரு ரன்னிங் வாட்டரும் ஒரு 4 தண்ணி மாற்றி விட்டு பூ விட்டுறோம். 40 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 தண்ணி மாற்றி விட்டுணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த வாசம் வந்துடும், அந்த புளிச்ச வாசம் வந்துடும். புளிச்ச வாசம் ஒரு மாதிரி கெட்ட வாசம் வந்துடும். கருப்பு கவுனியோட உண்மையான கருப்பு கவுனி அப்படிங்கிறது வந்து அரோமேட்டிக் ரைஸ் இண்டெக்ஸில் வந்து அரோமேட்டிக் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து கருப்பு கவுனிலாம் வந்து இட்ஸ் எபோவ் தேன் பாசுமதி ரைஸ் இல்லைன்னா வாசனை சிரசம்பாவோட வாசனை உள்ள ஒரு ரைஸுங்க ஆக்சுவலாம். ஸோ வந்து அந்த தண்ணி மாற்ற விட்டிங்கன்னா அந்த அந்த புளிச்ச வாசம் நொதித்தலோட வாசம் வந்துருங்க ஆக்சுவலாம். ஸோ தண்ணி மாற்றி விடணும். ஃபர்ஸ்ட் மாற்றி விட்டிங்களா, தண்ணி வெளியே எடுத்துருங்க. எடுத்து விட்டு நீங்கள் அடுத்தது ஆவி பிடிக்கிறீங்க. ஓகேங்களா, இது வந்து நான் நல்ல ஹைடெக் தோல் இருக்கிற ஒரு ரைஸ் மில்லில் பண்ணுறதுங்க ஆக்சுவலாம். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் வந்து அதுக்கடுத்து பாயில் பாயில் பண்ணுறது அப்படின்னா வந்து பொன்னி இல்லை ஒரு 5-6 இல்லை சாவித்திரி அது கூட கொஞ்சம் சேர்த்து பாயில் வந்து ஆவி விட்டுட்டு அதை எடுத்து ஒரு இடத்துல குட்டாம் போட்டு அவசல் போடுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, உங்களுக்கு வந்து ஆவி பிடிக்கிறது அப்படிம்பாங்க. ஒரு 15 நிமிஷம் போட்டிங்கன்னா வந்து சோறு பதத்துக்கு வந்துடும். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு முடிச்சுட்டு காலையில் வந்து ஒரு 5 மணி 6 மணிக்குள்ளே வந்து இந்த நெல்லை வந்து இது போட்டுருணும், குட்டம் போட்டுறணும். வேக்காடு ஓட்டு குட்டம் போட்டுறணும். குட்டம் போட்டு வந்து இதை வந்து ஒன்ஸ் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அந்த குட்டம் போட்டிங்கன்னா இது வந்துருங்க, ஆவி பிடிச்சிருங்க. ஆவி பிடிச்சி எல்லாமே வந்து அப்படியே வந்து அரிசி அரிசி மாதிரி வந்துருங்க ஆக்சுவலாக. தோலை வந்து உடஞ்சிரும், உடஞ்சி வந்து வெடிச்சு வந்துருங்க. இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து தொலை விடுறீங்க, கையில் தொலை விடுறீங்களோ உங்களுக்கு வந்து அந்த மரப்பலகை வச்சு தொலைவிங்களோ தொலைவி விட்டு கரெக்டாக 10:30 to 11:30 வந்து கூட்டாங்கூட்டி கூட்டி சேனல் சாக்கு போட்டு நல்லா கப்புன்னு மூடிடுறீங்க. மூடி சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணி திருப்பி வந்து காய விடுறீங்க. இது 2-3 டைம் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 12% வந்து நீங்கள் வந்து அந்த நெல் பதத்தை ஈரப்பதத்தை எடுத்து ஈரப்பதத்தில் இருக்கும்போது வந்து மூட்டை கட்டிடுவோம். சேனல் சாக்கில் மூட்டை கட்டி வந்து அடுக்கி வச்சிடுறீங்க. ஓகேங்களா, இதை வந்து ஒரு 3 வாரத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து தோல் உரிச்சிங்க அப்படின்னா ஒரு நெல் வந்து உங்களுக்கு வந்து கட்டுவிட்ட நெல் கூட வந்து உங்களுக்கு வந்து ஒட்டி வந்துடும். உங்களுக்கு 3 நெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு மினிமம் வந்து ரெக்கவரி ரேட் வந்து வேக்காட்டு நெல் வந்து பார்த்தீங்கன்னா 70%-75% கிடைக்குங்க ஆக்சுவலாக. ஸோ மார்க்கெட் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் நல்லா கிடைக்கும், அவ்வளோதான். நத்திங், தேங்க்யூ. அப்புறம் எங்கள் படிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா எப்போல்லாம் நாங்கள் வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்துடும். அப்படியே வந்து உங்கள் விவசாய நண்பர்களுக்கு நம்ம சேனல் பற்றின விஷயங்களையும் நம்ம சேனலில் வர செய்திகளையும் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றா சேர்ந்து வளரலாம் இல்லையா, அதுக்காக தான். நன்றிங்க, மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் உங்களையெல்லாம் நாங்கள் வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.